தமிழ்நாட்டில் மக்கள் எல்லாம் சந்தோஷ வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள் என்று மேடைக்கு மேடை முழங்கிக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். ஆனால் உண்மை என்னவென்றால், ஸ்டாலினின் திமுகவிற்கு ஏன் வாக்களித்தோம் என்று ஏழை எளியவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், வியாபாரிகள், தொழில் முனைவோர்கள், அரசு ஊழியர்கள் என்று அனைத்து தரப்பினருமே வேதனையின் உச்சத்தில், விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறார்கள். இப்போது அந்த லிஸ்டில் தமிழக நெசவாளர்களும் இணைந்து விட்டார்கள். ஏற்கனவே கடந்த திமுக ஆட்சி காலங்களில் நெசவாளர்கள் கஞ்சி தொட்டி திறக்கும் அளவிற்கு பாதிக்கப்பட்டதை இந்த தமிழ்நாடு அறியும். இப்போது மீண்டும் இந்த ஸ்டாலின் ஆட்சியில் நெசவாளர்களின் நிலைமை அதல பாதாளத்திற்கு சென்றுள்ளது. கைத்தறி மற்றும் நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் என்று பல்வேறு வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சியை பிடித்த திமுக ஆட்சியில் தாறுமாறாக நூல் விலை உயர்ந்ததுடன் விலையில்லா சீருடை, விலையில்லா வேட்டி சேலை போன்ற திட்டங்களுக்கான பணிகளை முழுமையாக தமிழக நெசவாளர்களுக்கு வழங்காதது போன்ற நிகழ்வுகளால் முதலாளிகளாக சொந்த தொழில் செய்து வந்த நெசவாளர்கள் தங்களது தறிகளை பழைய இரும்பு கடைகளுக்கு விற்றுவிட்டு வேறு தொழில்களுக்கு பணியாட்களாக இடமாறி தங்களது வாழ்க்கையை மிகுந்த சிரமத்துடன் நடத்தி வருகின்றனர். தாங்கள் வாழும் வீடுகளிலேயே குடிசை தொழில் போல் தறிகளை இயக்கி அந்த வருமானத்தில் எளிய வாழ்க்கையை வாழ்ந்து வரும் நெசவாளர்களின் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல் உள்ளாட்சித்துறை அலுவலர்கள் தறிகள் உள்ள இடங்களை கணக்கீடு செய்து அப்பகுதிகளுக்கு வணிக ரீதியில் தொழில் வரி விதிக்கப் போவதாக தகவல்கள் வெளியாவதை பார்த்து ஹார்ட் அட்டாக்கே வந்துவிடும் போல நெசவாளர்களுக்கு. அதிமுக ஆட்சியில் கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதாரத்திற்காக விலையில்லா மின்சாரம் வழங்கியது உட்பட பல்வேறு திட்டங்களை வகுத்தது. ஆனால் இன்று குடிசை தொழில் போல் வீடுகளிலேயே நெசவு தொழில் செய்து வரும் நெசவாளர்களுக்கு தொழில் வரி விதித்தால் அவர்களின் வாழ்வாதாரம் என்னவாவது என்று கூட இந்த திமுக அரசு யோசிக்கவில்லையே. இதுதான் இந்த அரசு நெசவாளர்கள் மீது வைத்திருக்கும் அக்கறை. எல்லாவற்றுக்கும் வரி விதித்து மக்களை நோகடித்தது போதாது என்று நெசவாளர்களுக்கும் ஸ்டாலின் அரசாங்கம் தொழில் வரி விதிப்பது ஏன்? ஏழை கைத்தறி விசைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தில் மண்ணள்ளி போட பார்க்கிறதா ஸ்டாலின் அரசாங்கம்? நியூஸ் டே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார், கோபாலன்.